हेलो फ्रेंड्स वेलकम टू सैम्स रेसिपीज तमिल इनके नम्बर वीडियो पाक पोरदु चिकन बर्गर और फास्ट फूड स्टाइल चिकन बर्गर चिकन पैटीस मारी पन्नी अल बर्गर एप्पडी ईजी नम्बर वीटल पन्नलांगरद इंद वीडियो कुल्ल पोई पाकलाम इंद चैनल सब्सक्राइब पन्नाम इरुंदा सब्सक्राइब पन्नुंगा पक्कत्तुल इरुक्कर बेल बटन क्लिक पन्नुंगा अप्पदान नान पोडुर वीडियो उंगलुक्कु उडनडिया तेरियुम इप्पो वीडियो कुल्ल पोलाम रसित्तु समैक्कलाम रुचित्तु सापिडलाम चिकन बर्गर सेय्य ना वंदु ओरु अरै किलो मिन्स्ड मीट चिकन इतक वो तेवान पर वाइट ब्रेड वाइट ब्रेड और 40 ml पाल ऊती ऊरा वो इधर 10 निमिषम ऊरटों अदर 70 ग्राम आनियन इतमी चिना चिना कट पड़ी वजकन और रे पल पूंड रोम फाइना चॉप पनी वच्चुकोनो इदा नम्मा ओरु पैन ले पोट्टु आनियन साफ्ट आगर वरियु वदक्कनो इंदा मारी ओरु पैन सोड़ पनीट्टु इदला ओरु हाफ टेबल स्पून ऑलिव ऑयल ऊतिट्टु ऑयल सोड़ आनदुक्कु अप्पुरम वेट्टी वच्चिरुक्क वेंगायत्तै इदला पोडनो अदुक्कु अप्पुरम நாம கட் பண்ணி வச்சிருக்க பூண்டையும் இதல போட்டு தானிய நல்ல சாஃப்ட் ஆகற வரையும் வதக்கணும் ஆனியன் கருப்பாயிடாம இந்த மீடியம் ஹீட்ல வச்சு இத நல்லா வதக்கி எடுக்கணும் ஆனியன் நல்லா வதங்கிருச்சு இத நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற பிரெட்டோட நம்ம இத சேர்த்து வேண்டியதா இந்த ஊற வச்சு வச்சிருக்க இந்த பிரெட்ல நம்ம வதக்கின வெங்காயத்தை போட்டுறோம் இதுக்கு ஒரு 40 கிராம் கேரட்டை நல்ல சின்னதா ரொம்ப சின்னதா துருவி வச்சிருக்கேன் அந்த கேரட்டையும் சேர்க்கணும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மல்லி இலை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சு அதையும் சேர்க்கணும் இதுக்கு நான் 1/2 கிலோ மின்ஸ்ட் சிக்கன் எடுத்துர்க்கேன் அதையும் இதல சேர்த்துறலாம் சிக்கன் இல்லனா மட்டன் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே சேம் process தான் ஆனா அந்த குக்கிங் டைம் மட்டும் கொஞ்சம் மாறும் சிக்கன் கொஞ்சம் ஈஸியா வெந்துரும் மட்டன் கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கும் குக்க பண்றதுக்கு அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இந்த மாதிரி காரத்துக்கு chili flakes எவ்வளவு காரம் எவ்வளவு உப்பு சாப்பிடுவீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கணும் ஒரு 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அதுக்கு அப்புறம் ஒரு முட்டையை பீட் பண்ணி இதல ஊத்தணும் இதுக்கு மேல உங்களுக்கு தேவையான கரம் மசாலா இருந்தா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இந்தியன் फ्लेவர் வேணும்னா அது சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் பேசில் லீவ் சேக்கறேன் சும்மா டேஸ்ட்க்கு இத எல்லாத்தையும் ஒண்ணா mix பண்ணனும் சிக்கனை நல்லா mix பண்ணியாச்சு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு mix பண்ணியாச்சு இத வந்து ஒவ்வொரு பேட்டிஸா உருட்டி பிரெட் கிரம்ஸ்ல நம்ம தடவி இது ஒரு 15 minutes फ्रिजல வைக்கணும் நல்ல ஒரு பெரிய பது அடுத்து நமக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல எடுத்துட்டு இது பண்ணிட்டு அப்படியே ஃபிளாட் பண்ணிட்டு தென் அந்த பிரெட் கிரம்ஸ்ல பரட்ட போறேன் இது மாதிரி எண்ணெய் தடவுன இந்த பிளேட்ல அப்படி வச்சு எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணிரணும் இந்த மாதிரி பர்கர் பேட்டிஸ் பண்ணி இத நான் ஒரு 15 minutes फ्रिजில் வைக்க போறேன் அதுக்கு அப்புறம் நம்ம panல போட்டு இத குக்க பண்ணலாம் 15 minutes பேட்டிய फ्रिजல வச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு panஐ சூடு பண்ணிட்டு இதல கொஞ்சம் oil ஊத்தி இதல அந்த chicken patties நம்ம fry பண்ணி எடுக்கணும் oil சூடாயிருச்சு இப்போ ஒரு பேக் எடுத்து எல்லாமே போட்டு மூ ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி நல்லா குக்க பண்ணி எடுக்கணும் நம்ம கொஞ்சம் மீடியம் ஹீட்ல வச்சு தான் குக்க பண்ணனும் இல்லனா முள்ளுக்குள்ள வேகாது ரொம்ப ஹை ஹீட்ல வச்சா உள்ளுக்குள்ள வேகாது நம்ம முள்ளையும் வெளியவும் நல்லா வேகணும் அதனால கொஞ்சம் மீடியம் ஹீட்ல வச்சு இத குக்க பண்ணனும் ஒரு பக்கம் கொஞ்சம் பிரவுன் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விடணும் இதுவும் பொறுமையா லோ ஹீட்ல வச்சு சிக்கன் பட்டி நல்லா வெந்துருச்சு இத இப்போ எடுத்துட்டு அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துறோம் இத எடுத்து தனியா ஒரு மாதிரி ஒரு பிளேட்ல வச்சிரலாம்
இதையும் அதே மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பர்கர் மேலே வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம். பேட்டிஸ்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை பர்கரை அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் சாஸ் போட்டுட்டு இதுக்கு மேலே லேட்யூஸ், டொமேட்டோ, இதுக்கு மேலே செஞ்ச சிக்கன் பேட்டி, இதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ். இதை வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த பர்கரை மேலே வச்சுட்டு இதை வந்து நம்ம இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் லைட்டாக பட்டர் போட்டுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த பர்கரை இதுக்கு மேலே லோ ஹீட்டில் வச்சு இதை கொஞ்சம் அப்படியே டோஸ்ட் பண்ணலாம். மேலே கொஞ்சம் பட்டர் தடவி இதை நம்ம கொஞ்சம் அப்படி ப்ரஷ் பண்ணி விடணும். நல்லா பட்டரு மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப அருமையான ஹோம்மேட் சிக்கன் பர்கர் செஞ்சாச்சு. இதை நம்ம எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சிக்கன். நல்லா பர்ஃபெக்டாக நல்லா ஃப்ளேவராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஈஸியாக வீட்லேயே சிக்கன் பர்கர் செஞ்சாச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.